Welcome to Rashika's Kitchen. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவ்வா மீன் எடுத்திருக்கேன். நான் வவ்வா மீனை எப்படி நம்ம நான் என்ன மசாலா கொடுத்து ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். நான் ஒரு கிலோ வவ்வா மீன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதோடைய தலை வால் தனியாக எடுத்துட்டேன் அதை குழம்பு செய்கிறதுக்காக. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது இதுக்கு என்னென்ன மசாலா வந்து நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம். இதில் வந்து எந்த கொலஸ்ட்ராலுமே எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி நான் இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் என்னென்ன மசாலா வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 kg மீன் எடுத்திருக்கேன், வவ்வா மீன். அதை வந்து இதில் நான் போட்டுக்கிறேன். பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா பீசஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்னென்ன மசாலா கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுறேன்னா, ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் வேணும்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒன்று மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு வேணும்னா அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் தேவையான அளவு, தனியாத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் தூள். நான் வந்து ஒரு பேக்கெட் பட்டர்ஃப்ளை மசாலா எடுத்திருக்கேன். இதோடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupees தான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை மசாலா ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன், அதை நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், நல்லா வந்து இதில் கலர் அளவுக்கு நம்ம தூவி விட்டுக்கலாம். நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். இதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக காரம் எடுத்துக்கோங்க. இது வந்து கலருக்காக தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா அப்போ தான் வந்து கலர் நல்லா வரும், ஸோ அதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன், ஏன்னா மீன் வந்து நிறைய இருக்கனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் வந்து நான் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ லெமனை எடுத்து நான் இதில் புளிஞ்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து இதில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலாவை வந்து நான் நல்லா இதில் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா தடவி ஊற வச்சு ஒரு 2 hours கழித்து நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 hours கழித்து நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இது அது வரைக்கும் ஊறட்டும். இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து 2 hours தான் நான் வந்து மசாலா தடவி ஊற வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு வறுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன உடனே நான் வந்து இப்போது மீனை வந்து இதில் வைக்க போகிறேன். பாருங்கள், 1 by 1 நான் லைன் பை லைனாக இதில் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து 4 fishes வந்து ஒன்றாவே வச்சுருக்கேன். 4 pieces வந்து ஒன்றா வச்சு நான் காமிக்கிறேன் வறுத்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தவா ஹீட் ஆகிடுச்சு, மீனை வச்சாச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் இதில் வந்து இப்போது ஊற்றிக்கலாம். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு ஆயிலில் வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து ஸ்பூன்லேயே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ இதில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஸ்பூன்லேயே 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். ஸோ அதனால் நான் வந்து மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 2 minutes கழித்து இந்த மூடியை எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 minutes ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மூடி எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு நம்ம மீன் பார்த்தீங்கன்னா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் வந்து இதை திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இதை வந்து கரண்டி வச்சு பொறுமையாக 1 by 1 நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் அர்ஜென்ட் பண்ணாமல் திருப்பும் போது அது உடையாமல் வரும். ஏன்னா இது பீசஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பொறுமையாகவே இதை ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா இது வந்து உடஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது இந்த சைட் நம்ம திருப்பியிருக்கனால இப்போ எல்லாமே இதில் ஆயில் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், இன்னும் ஒரு சைடும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு
நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி மூடி போட்டு இதை மூடிடுறேன் பாருங்க இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து சிம் பண்ணிட்டு இப்போ மூடி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்கு இப்போ நான் இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃபிஷ் வந்து வெந்து எவ்வளோ அழகாக ட்ரை ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நம்ம மீன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நான் இதை வந்து வறுத்து இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ